தயாரிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால். காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. வாரிசு படத்துக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கோம் நம்ம எல்லாருமே. இந்த படத்தோட ஹீரோயின் நேஷனல் கிரஷ் ஆன ராஷ்மிகா மந்தனா இப்ப ஒரு சர்ச்சையில சிக்கி இருக்காங்க. அது என்ன சர்ச்சைன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோ சொல்றேன். இவங்க பாலிவுட்ல நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம் பேர் வந்து மிஷன் மஜ்னு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரீசெண்டா நடந்திருக்கு. இந்த மிஷன் மஜ்னு படத்துல சித்தார்த் மல்ஹோத்ராக்கு ஜோடியா வந்து ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இந்த மிஷன் மஜ்னு ஆடியோ லான்ச்ல ராஷ்மிகா அவங்க பேசினதுதான் பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு சொல்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு வளர ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து பாலிவுட் சாங்ஸ் தான் அதிகமா கேட்கிறேன். நான் ஏன் பாலிவுட் சாங்ஸ் அதிகமா கேட்கிறேன்னா, அதுலதான் வந்து மெலடி சாங்ஸ் அதிகமா இருக்கு, ரொமான்டிக் சாங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, பாலிவுட் சாங்ஸ் பிடிச்சிருக்கு அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கப்புறமேட்டு அவங்க சொன்னதுதான் வந்து சர்ச்சையாவே மாறிச்சு. பாலிவுட் சாங்ஸ் பத்தி இவ்வளவு நல்லா சொன்னவங்க சவுத் சாங்ஸ் பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க வெறும் மசாலா சாங்ஸ் தான் இருக்கு, ஐட்டம் சாங்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே அதிர்ச்சியில சில பேர் இருக்காங்க, கோபத்துல சில பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால அது எப்படி ஒட்டுமொத்த சவுத் சாங்ஸ் வந்து இவங்க வந்து மட்டம் தட்டி பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பகுதி இவங்களுக்கு எப்படி க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்கன்னா, இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இடத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னொரு பகுதி உங்களோட ஆரம்ப காலத்துல தெலுங்கு கன்னடத்துல சூப்பர் ஹிட் மெலடி ஹிட் சாங்ஸ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் வந்து மறந்துட்டு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதனாலதான் கனடா மக்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியால இந்த சர்ச்சை வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருக்கு. ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்துட்டு வெறும் பாலிவுட் சாங்ஸ் பத்தி மட்டும் பேசியிருந்தா அந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆயிருக்காது, தேவையில்லாம பேசிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் இந்த கொள்ள தெரிஞ்சுக்கணும், நம்மளோட சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், டாடா. வலிமை வந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நேர்கொண்ட பறவை அது வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் அப்படின்றதுனால விட்டுட்டாங்க. பட் வலிமை வந்த புதுசுல வந்து அஜித் அவங்களுடைய டாமினன்ஸ் அதிகமா இருந்ததோ, வினோத் அவர்கள் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டா எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர், அவர் வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் ட்ரை பண்ணி போயிருக்கு. இது வந்து அஜித் அவங்களுடைய டாமினன்ட் அதிகமா இருந்ததோ அப்படிலாம் வந்து சொல்லி சத்தியமா கிடையாது. இந்த மாதிரி உடம்பை வச்சுக்கிட்டு இவர் ஒரு ஊரா போயிட்டு பைக்ல போயிட்டு